ஊட்டியில வந்து அவரே ஒரு மலை உச்சில இருந்து குதிரையில வராரு. திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி ஒரு சகலகல அந்த எங்க ஏஜ்ல பெஸ்ட் ஆக்டர் தமிழ்நாடு ஸ்டேட் இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்கள்ல இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுப்பேன். நான் ஒன்னும் பிளான் பண்ணி இந்த மாதிரிதான் சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணணும்னு நான் பண்ணல, அது தானா வந்து அமையறது. அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் ஒன்று வேணுன்ட்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரியமுடன் ஒரு படம். அந்த படத்துல நான் பண்ண இந்த ஒரு 17 படத்துல நான் பண்ணாத ஒரு கேரக்டர் ஒரு வில்லனா ஒரு படம் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் நெகட்டிவ் ரோல். Oh my god. I'm Priya Project. Munga. Vasanth Kumar. Venun da tadiyuta. Inno thillada naasa potta porula enak kadikano. Kadikalana. நடக்க முடியாது அவ்வளவுதான். நிலாவேவா படத்துல அக்குத்து அக்குத்தேன்னு ஒரு சாங். ஸோ அந்த சாங் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நார்மலா நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியா ஆட வச்சார் வேணுன்ட்டு. செல்வா பண்றதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ அவர் ஹீரோ ஆகிற டைத்துல அவ்வளோ கமெண்ட்ஸ் உங்களை பாதிச்ச விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது கண்டிப்பாக அவர் தளபதி மைண்ட்லயே இருக்கும். அப்படி எதிர்பரம்பு கூட அவர் அதை பெருசாக பொதுவாகவே வந்து இப்போ தளபதியா இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்தில் நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகே நக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, அது மேலே கூண்டு தொங்க விட்டுருக்கு. இவர் இந்த பாறையில் வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி டீம் எல்லாமே எஸ் ஏ சந்தேஷ் சாரும் போக பண்ணி சொல்கிறாரு. சேஃப்டி பார்த்தவங்க தூக்கு போடுங்கன்றது விஜய் சார் தூக்கவே வேண்டாம்னா ஒரிஜினலாக பண்ணுறாங்க நல்லா இருக்கு அப்போ தானே இம்பார்ட் இருக்கணும் வச்சு அப்போ பண்ணாரு. அந்த வளர்ச்சியில கூட அந்த டெடிக்கேஷன் அவர் வந்து அழுதுன்னா அழ ஆரம்பிச்சார். இதை பண்ணுங்கன்னா பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. அந்த கிளைமாக்ஸ் வந்து ஓடி வரும்போது விழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்தா சொல்றேன், அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு. அது அடிபடுது நிறையா நல்லா பாக்குறேன். பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண போனோம் அந்த கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போவோம்,
சின்னப்பில இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பாத்துருக்கேன். பட் ஆனா இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுல ஒரு தமிழ் படம்னாக்க துளாதான அதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓபன் பண்ணிருக்கு. விஜய் எனக்கு பிடிச்சதுன்னா அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் ஒட்டார் உருவாயிடுச்சுங்கிறது நான் வந்து அது ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணேன். பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்துல இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாத்தி விட்டுருக்காங்க ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் பேர் சொன்னேன். Oh my God. அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கிருந்து எங்க தளபதி அவருக்கு வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். அன்புனாலும் சரி அடினாலும் சரி வெரி பிக் விஜய் ஃபேன். நம்ம கேரளத்தில் இத்தையும் தமிழ்நாட்டில் ஒராளை இத்தையும் ஸ்னேகிக்கணும் ஆசைட்டு. எனர்ஜி லெவல் இஸ் சோ அமேசிங். ஓ மை காட் இஸ் ஸ்டைல் அப்படியே ஸ்மூத்தா போயிடுவாரு. ஃபர்ஸ்ட் தட் ஹவ் ஆர் யூ சோ குட் ஆல் டைம் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை வேட்டைக்காரன் பீட் பண்ணிச்சு. ரன்னிங் ட்ரெயின் மேல 120 ஃபீட் ஹை பிரிட்ஜ் நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தை முடிஞ்ச அளவு பண்ணாங்க. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence and the favorite hero for the year 2012. I'm waiting. Put your hands together for the one and only Vijay. ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நூல் கோயில அதுவும் இல்லாம ஒரு ஒரு நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு. விஜய் கிரேஸ் கணி எந்த மன சவுத்லோ மொத்தம் அந்தரிக்கு தெரிஞ்சு அப்படியே சிவாஜி சொன்னது ஞாபகம். அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்ட் வருவாருனாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல போயிட்டே இருக்கு. தமிழ்னு மாத்திரம் இல்ல இந்தியன் தான் ஏற்றம் கூடுதல் ரெவென்யூ ஜென்ரேட் ചെയ്യാൻ പറ്റുന്ന ஸ்டார்ஸ் ஒராளാണ് விஜய் சார். ஓரோ பிராவஷம் ஒரு விஜய் சினிமா இறங்கும்போ ஒரு இண்டஸ்ட்ரியோட ஸ்கீமாட்டிக்ஸ் அது மாறும். அவர் என்டையர்லி கம்ப்ளீட் பேக்கேஜ் பிரியா நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த திரை உலகம் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் போயிருக்கு. அந்த சரிவுல இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகம் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. சோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேல இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்ட கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும்.
கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 days முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், ஒரு ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படின்ட்டு. நானும் உங்களை மாதிரியே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும், இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நடத்தி விட்டு நான் ஏமாந்து போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு படத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன். காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன், வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படமும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி 5-6 படம் இது மாதிரி பண்ணாங்க. அதனால கண்டிப்பா தயார் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் எல்லாம் பாவம் பண்ணாரு, எல்லாருக்கும் நல்லா தானே செஞ்சுட்டாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயரமான நாள். தலைவா ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒரு பெரிய அபியூசிவ் ஸ்பீச் அகைன் படத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு கூட நான் இப்ப சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க வோட் பண்ணது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்துனா தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அந்த 94 குழந்தைங்க பழிதான் தடுக்கி செத்து போனாங்க. தீக்கு பெட்டில வச்சிருந்து ஒரு குழந்தை பெருச்சாலை கடிச்சு இறந்து போறது நம்ம ஊர்ல அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். முதல் விருதம் அல்ல, இதோட நிற்க போறது இல்ல. நிறைய வேலை இருக்கு. நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதுதான் சரியானதும் கூட. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மர்சல் படத்துல நான் பேசினேன். செக்ஷன் 49B. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49B பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. The song of South Indian cinema and people's choice. இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனா எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடி விவசாயிகளை நினைச்சா வலிக்குது.
பசி ஈஸியா தீந்துறதுனாலதான் நம்மளும் அவங்களை பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா. நம்ம வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுல எல்லாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, விவசாயம் வந்து நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதே எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் கூட சட்டத்தொகுப்பாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் படிக்கிறதுக்கு இல்ல. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ற வியாபாரிகள் நடத்தும் தேவையில்லாம இவங்களாம் எதுவும் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டர் எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சிருந்தேன் நானு. 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுங்கல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா ஒரு தலைமை கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். ஆமா ஆமா அடிக்கலாம். Kill them with your success, bury them with your smile. ఓకే వీడియో అయితే 28 మినిట్స్ అయితే 22 మినిట్స్ అయితే ఉందన్నమాట. సో ఆ టైం ఎలా గడిచిపోయిందో నిజంగా వీడియో చూసి నాకు అసలు మునిగిపోతారు చూడండి, అసలు మునిగిపోయాను అనమాట. నిజంగా ఇప్పటి నుండి నేను కూడా విజయ్ తళపతి ఫ్యాన్ అని చెప్పడంలో ఇంకో మాట్లేదు. నిజంగా ఆయన స్ట్రగ్లింగ్ కానీ సో ఆ ఫీల్డ్లో ఆయన ఒక పాతేయాలు అంటారు చూడండి సార్, ఆ జెండా పాతాలు అంటే ఆయన పడిన శ్రమ కానీ కష్టం కానీ ఇంకోరు ఎవరు పడలేరు నిజంగా. మిడిల్లో నేను కొంచెం ఏడ్ చేశాను అనమాట, ఎందుకంటే నాకు కొంచెం మీకు అందరికీ తెలుసు, నా ఫ్యాన్స్ కానీ నా సబ్స్క్రైబర్స్ కానీ అందరికీ తెలిసే ఉంటుంది. నాకు కొంచెం నెట్లు పెట్టాలా కొంచెం ఏదైనా ఏడ్ సీన్స్ వచ్చినా నా వల్ల తట్టుకోనే కాదు, ఏడ్ చేస్తాను అనమాట. సో అలా అయితే ఉంటుంది అనమాట. సో నా వీడియోస్ లేదే కానీ కొంచెం నెట్లు పెట్టి నాకు అలాంటివి ఏమైనా చూపించినా చూసినా కూడా నాకు తట్టుకోలేను. సో నా కళ్ళల్లో కానీ అసలు అలా కాదనమాట. సో యా థ్యాంక్ యూ సో మచ్ ఆ ఛానల్ ఎవరైతే ఆ ఛానల్ చూస్తున్నారో ఆ ఛానల్ అఫీషియల్గా వెళ్ళి ఆ ఛానల్ వీడియో చూడరు కంపల్సరీగా ఎంటర్టైన్ చేసారు, చాలా బాగా కంపోజ్ చేశారు, చాలా బాగా తీశారు, మనసు చాలా సంతోషపడింది నిజంగా వీడియో చూడగానే. ఫస్ట్ ఎవరు ఒక వీడియో చూసిన తర్వాత ఒక ఫీల్ గుడ్ వైబ్ అయితే ఉందనుకుంటే నిజంగా ఈ వీడియో ఫ్యాన్ అయిపోయాను అనమాట. సో ఎవరైతే తళపతి విజయ్ కేరళ కానీ తమిళనాడు ఫ్యాన్స్ ఎవరైతే చూస్తున్నారో పీపుల్స్ ఉన్నారో కంపల్సరీ సబ్స్క్రైబ్ చేసి పెట్టేసుకోండి కంపల్సరీ. ఇక మీదట నేను కూడా విజయ్ తళపతి ఫ్యాన్ అని గుర్తుంచుకోండి, తెస్తుంటా కంపల్సరీ ఇంక వీడియోస్ తెస్తుంటా, చూస్తూ ఉండండి, లైక్ కొట్టండి, సబ్స్క్రైబ్ చేసుకోవడం అస్సలు మర్చిపోవచ్చు. నిజంగా పిచ్చ ఫ్యాన్ అయిపోయాను అనమాట. సో యా దాట్స్ ఇట్. సో నాది రియాక్షన్ ఛానల్ అనమాట. సో రియాక్షన్ వీడియోస్ చేస్తుంటా అండ్ ఇన్స్టాగ్రామ్ ఐడి అయితే సంగీత వేవో, కంపల్సరీ ఇన్స్టాగ్రామ్ ఫాలో అవడం అయితే మర్చిపోదు సంగీత వేవో. అండ్ డిస్క్రిప్షన్ బాక్స్ లో ఇన్స్టాగ్రామ్ ఐడి ఉంటుంది, వెళ్ళి ఒక్కసారి చెక్అవుట్ చేసి
ఫాలో అవ్వండి, దట్స్ ఇట్. సో యా, స్టే హోమ్, స్టే సేఫ్, బై గైస్. మంచి నిజంగా నేను కూడా ఈరోజు నుండి విజయ్ తళపతి ఫ్యాన్. సో యా, వన్స్ అగైన్ బై బై.